Welcome to Thaaraas World. இப்ப நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா ஸ்டாண்டர்ட் 10 சயின்ஸ் புக்ல உள்ள யூனிட் 1 இயக்க விதிகள். இந்த பாடத்துக்கு பின்னாடி கொடுத்திருக்கக்கூடிய சரியா தவறா அந்த குயில கொடுத்திருக்கக்கூடிய क्वेश्चंसக்கு ஆன்சர்ஸ் தான் பார்க்க போறோம். 3rd ரோமன் சரியா தவறா தவறு எனில் கூற்றினை திருத்துக. இதுல வந்து மொத்தம் 5 क्वेश्चंस இருக்குது. சோ அதுக்கு ஆன்சர்ஸ் பாப்போம். துகள் அமைப்பில் ஏற்படும் நேர்கோட்டு உந்தம் எப்போது மாறிலி ஆகும். Answer வந்து தவறு. செப்பு வந்து மாறிலியா இருக்கும். அந்த துகள் அமைப்புல வந்து புறவசை தாக்காத வரையில தான் அந்த நேர்கோட்டு உந்தம் வந்து மாறிலியா இருக்கும். இப்ப ஆன்சர் இப்படி எழுதிக்கோங்க. துகள் அமைப்பில் ஏற்படும் நேர்கோட்டு உந்தம் எப்போதும் இந்த இடத்துல வந்து இது எழுதணும். புறவசை தாக்காத வரையில் மாறிலியாகும். துகள் அமைப்பில் ஏற்படும் நேர்கோட்டு உந்தம் புறவசை தாக்காத வரையில் மாறிலியாகும் அப்படின்னு எழுதணும். அதாவது சரியான தவறு எனில் கூற்றினை திருத்துகிறேன் சொல்லிட்டு எழுதியிருக்காங்களா. சப்போஸ் சரியான ஆன்சர் என்னன்னா இந்த ஆன்சர் தான். ஃபஸ்ட்டு தவறுன்னு எழுதிட்டு இந்த கரெக்ட் ஆன்சரை வந்து எழுதணும். சரியான கூற்று அப்படின்னு சொல்லிட்டு எழுதணும். நெக்ஸ்ட் செகண்ட் கொஸ்டின், பொருளொன்றின் தோற்ற எடை எப்போதும் அதன் உண்மையான எடைக்கு சமமாக இருக்கும். தவறு. பொருளொன்றின் தோற்ற எடை எப்போதும் அதன் உண்மையான எடைக்கு சமமாக இருக்காது. ஓகே, பொருளொன்றோட தோற்ற எடை வந்து எப்போதும் அதனுடைய உண்மையான எடைக்கு வந்து சமமாக இருக்காது. 3rd கொஸ்டின், பொருட்களின் எடை நிலநடுக்கோட்டு பகுதியில் பெருமமாகவும் துருவ பகுதியில் குறைவாகவும் இருக்கும். ஆன்சர் தவறு. எப்படி இருக்கும்னா பொருட்களின் எடை நிலநடுக்கோட்டு பகுதியில் குறைவாகவும், நிலநடுக்கோட்டு பகுதியில் குறைவாக இருக்கும். இப்போ இதை அடிச்சுட்டு குறைவாகவும் அப்படின்னு கரெக்ட் பண்ணணும். குறைவாகவும் துருவ பகுதியில் பெருமமாகவும் இருக்கும். இதை அடிச்சுட்டு பெருமமாகவும் சொல்லிட்டு எழுதணும். இப்போ ஆன்சர் என்ன, பொருட்களின் எடை நிலநடுக்கோட்டு பகுதியில் குறைவாகவும் துருவ பகுதியில் பெருமமாகவும் இருக்கும். இதை வந்து சரியான கூற்று. ஆன்சர் தவறுன்னு சொல்லிட்டு எழுதிட்டு அடுத்த லைனில் சரியான கூற்று அப்படின்னு சொல்லிட்டு போட்டு இந்த சரியான கூற்று எழுதும். நெக்ஸ்ட் 4th கொஸ்டின், திருகுமறை ஒன்றினை குறைந்த கைப்பிடி உள்ள திருகு குரடு வைத்து திருகுதல் நீளமான கைப்பிடி கொண்ட திருகு குரடினை வைத்து திருகுதலை விட எளிதானதாகும். ஆன்சர் வந்து தவறு. சரியான கூற்று என்னன்னா திருகுமறை ஒன்றினை நீளமான கைப்பிடி உள்ள இந்த குறைந்த கட் பண்ணிவிட்டு நீளமான அப்படின்னு சொல்லிட்டு கரெக்ட் பண்ணணும். நீளமான கைப்பிடி உள்ள திருகு குரடு வைத்து திருகுதல், இதை கட் பண்ணிவிட்டு குறைந்த எழுதணும். குறைந்த கைப்பிடி கொண்ட திருகு குரடினை வைத்து திருகுதலை விட எளிதானதாகும். திருகுமறை ஒன்றினை நீளமான கைப்பிடி உள்ள திருகு குரடு வைத்து திருகுதல் தான் குறைந்த கைப்பிடி கொண்ட திருகு குரடினை வைத்து திருகுதலை விட எளிதானதாகும். அதாவது நீளமான கைப்பிடி உள்ள திருகு குரடு வச்சு யூஸ் பண்ணுறது தான் ரொம்ப ஈஸியானது. இதை வந்து சரியான கூற்று. இந்த இடத்துலையும் அந்த இடத்துலையும் கரெக்டாக மாற்றணும். ஃபஸ்ட்டு தவறுன்னு சொல்லிட்டு எழுதிட்டு சரியான கூற்று கரெக்டாக எடுத்து எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் 5th கொஸ்டின், புவியினை சுற்றி வரும் விண்வெளி மையத்தில் உள்ள விண்வெளி வீரர் புவியீர்ப்பு விசை இல்லாததால் எடையிழப்பை உணர்கிறார். ஆன்சர் வந்து தவறு. சரியான கூற்று என்னென்னா புவியினை சுற்றி வரும் விண்வெளி மையத்தில் உள்ள விண்வெளி வீரரின் புவியீர்ப்பு முடுக்கம் விண்கல முடுக்கத்திற்கு சமமாக இருப்பதால் எடையிழப்பை உணர்கிறார். இதை வந்து வீரரின் அப்படின்னு சொல்லிட்டு சேஞ்ச் பண்ணோம். இதை கட் பண்ணிவிட்டு முடுக்கம் விண்கல முடுக்கத்திற்கு சமமாக இருப்பதால் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்ட் பண்ணணும். 5th கொஸ்டின்குள்ள ஆன்சர் வந்து தவறு. சரியான குற்றம் என்னென்னா புவியினை சுற்றி வரும் விண்வெளி மையத்தில் உள்ள விண்வெளி வீரரின் புவியீர்ப்பு முடுக்கம் விண்கல முடுக்கத்திற்கு சமமாக இருப்பதால். சரியா, விண்வெளி வீரரோட புவியீர்ப்பு முடுக்கம் வந்து விண்கல முடுக்கத்திற்கு சமமாக இருப்பதால் அவர் வந்து இடையிழப்பை உணர்கிறார். இதான் சரியான கூற்று. யூனிட் 1 உள்ள சரியா தவறா
அதுக்குள்ளே இந்த கொஸ்டின்ஸ்குள்ளே ஆன்சர்ஸ் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் வீடியோவில் யூனிட் 1 உள்ள பொறுத்துக அந்த கொஸ்டின்ஸ்குள்ளே ஆன்சர்ஸ் பார்ப்போம். தேங்க்யூ.